பிரிக்கக்கூடாது. இந்த ஷேக்கலா நன்கு உணர்ந்திருக்கிறார். நாவுக்கல் சப்பெருமான சொற்சித்திரம் செய்கின்ற பொழுது உளவாரத்தோடு தான் என்ன செய்வார்? சொற்சித்திரம் செய்வார். உளவாரம் இல்லாமல் சொற்சித்திரம் செய்ய மாட்டார். ஏன் முன்னால் சொல்றேன்னு சொன்னா பின்னால் வருது, உளவாரம் இல்லாமலேயும் ஒரு சொற்சித்திரம் வந்திருக்கிறது. நான் இதுவரைக்கும் அதான் சொல்லிட்டே இருக்கிறேன். அது ஏன் கண்டுபிடிக்கணும்? அதான் அழகு இருக்குது. இதுவரைக்கும் நான் தான் சொல்லிட்டே வர்றேன். என்னன்னு கொண்ட பெருமக்களே, சேக்கலார் எழுதுறாரு, திருப்பாதிரி புலியூர், அதாவது அந்த பல்லவன் என்ன செஞ்சான், எம்பெருமானை கல்லில் கட்டி கடலில் வீசினான். பெருமானுடைய ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி மிதந்து வந்து விட்டார். திருப்பாதிரி பொலியூர்ல கரையேறிய குப்பம் இருக்கிறாங்க, கரையேறி வருகிறார். கரையேறி வருகின்ற பொழுது ஒரு சொற்சித்திரம் செய்கின்றார் சேக்கலார். யார? நாவுக்கரச பெருமானை. தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவர் சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பும் நீர் ஒளி கண்ணும் பதிய செஞ்சொல் மேய செவ்வாய் உடையார் புகுந்தார் வீதியுள்ளே கடலில் இருந்து மீட்டு வந்த நாவுக்கரச பெருமானை தெய்வ சேக்கரா சொச்சித்திரம் செய்கின்ற பொழுது எல்லாம் சொன்னார். ஆனால் உளவாரத்தை இங்கு சொல்லவில்லை. அடுத்து சீர்காழிக்கு சொல்கிறார், சிந்தை இடையர அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தம் மிகையாம் கருத்தும் கையில் உளவாரப்படையும் வந்தளி கண்ணீர் மலையும் வடிவில் பொலி திருநீரும் அந்த மிலா திருவேடத்தரசு வந்து அணைய கை உளவாரப்படை வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்குது. திருவாரூர் எடுக்கிறார், மார்வார ஒளி கண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுரம் வாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பச்சாலை சார்வான திருமணமும் உளவார திருப்படையும் தாமும் ஆகி உளவார திருப்படையும் தாமும் ஆகி பார்வாள அவர் சொன்னது பார்வாள திருவீதி பணி செய்து பணிந்து ஏற்றி பரவி செல்வார். இங்கே உளவாரம் வந்திருக்குது. இதெல்லாம் சொற்சித்திரம். எல்லா பாட்டும் ஒன்று போல் இருக்கும். வார்த்தைகள் தான் வேறையாக இருக்கும், பொருள் ஒன்றாக இருக்கும். இந்த பாடலை வாங்கிட்டு மாதவி சிவஞானது மாமுனிவர் இருக்கிறாரே அவர் பாட்டு செஞ்சார் நாவுக்கரசரன். இடையரா பேரன்பும் மலைவாரும் இணைவெளியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாயீச பெருந்தகிதன் ஞான பாடல் துடையரா செவ்வாயின் திருவேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம். இந்த ஒன்று ரெண்டு மூன்று முதலாவது உள்ள பாட்டில் நான்கு பாடல், அது சேக்கலார் பாடல் மூணு, புரியுதுங்களா? ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சேக்கலார் பாடல் நான்கு, மாதவி சிவஞானமன் ஒரு பாடல் ஒன்று, மொத்தம் அஞ்சு பாடல். பெருமக்களே இந்த அஞ்சாவது பாடல் விட்டுடுங்க. இந்த பாடலுடைய சாரந்தா இதைத்தான் மீண்டும் அவர் எழுதுகிறார். நடை வேற. பெருமக்களே திருப்பாதிரி புலியூரில் கடல்ல இருந்து இல்லையா மிதந்து அது கல் மிதப்பில் மிதந்து திருவைந்தெழுத்தை சொல்லி அந்த விடுபட்டு என்ன செஞ்சாரு நேரம் வரல. இங்கே சொல்லுகின்ற பொழுது அவருடைய கையில் உளவாரம் இருந்ததாக என்ன செய்யவில்லை, சைவ சேக்கலார் சொல்லவில்லை. ஏன்னா உளவாரப்படையும் தாமுமாகி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? திருநாவுக்கரச பெருமாள் இருந்து உளவாரத்தை என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாதுன்னு. ஆனால் சேக்கலார் பிரிச்சுட்டாரே இந்த இடத்துல. பிரிக்கக்கூடாது சொன்னதும் சேக்கலார் தான், பிரித்து காட்டியதும் யாரு தான்? என்ன காரணம் பெருமக்களே, என்ன காரணம்? இந்த பல்லவ மன்னன் கைது செய்து அழைச்சிடுவாரான இல்லையா? யார? நாவுக்கரச பெருமானை. கைதியின் கையில் ஆயுதம் இருக்கலாமா? உளவாரப்படையும் ஒரு ஆயுதம் தானே. கைது செய்கின்ற பொழுது அந்த காவலர் என்ன செய்திருப்பார்கள்? சாமி மன்னிச்சுக்கணும், உளவாரப்படை வச்சிருங்க சொல்லிருப்பானா இல்லையா?
ஏன்னா இவர் அமைச்சர் அல்லவா, சேக்கிலார் என்ன அழகா சொல்றார் பாருங்க. அப்போ உளவாரப்படையை நீக்கிடுதான் செஞ்சிருக்கிறார், கை பண்ணி செஞ்சிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார், சுண்ணாம்பு சூழல் வச்சான், யானையின் கால இடல வைத்தான், நஞ்சுகள் இந்த பாலமுது ஊட்டினான், கடைசியில கல்லுல கட்டி கடலை வீசினான். எங்கேயும் இவர்கள் என்ன இல்ல, உளவாரப்படை இருக்கக்கூடாது. சில பேர் வந்து என்ன செஞ்சுக்காங்க, இந்த இடத்துல சுற்றுகின்ற போது கையில் உளவாரப்படையோட சித்திரம் வரைஞ்சிருப்பாங்க, அந்த சுண்ணாம்பு சூழல் இருக்கின்ற பொழுது உளவாரப்படை காட்டியிருப்பாங்க. தெய்வ சேக்கிலார் சொல்லவில்லை, நல்ல சித்திரக்கார புலியாக இருப்பானே என்று சொன்னாங்க. என்ன எழுதக்கூடாதே, உளவாரப்படையும் எழுதியிருக்கக்கூடாது. இல்லையா, என கைதி கையில் இருக்கக்கூடாதே, எந்த ஆயுதமும் இருக்க நிறுவனையாக நிராயுத பணியாகத்தான் இருக்கணும் இல்லையா, அப்படிதான் தண்டனை கொடுத்துருக்க முடியும். ஆகையினாலே மிக நுணுக்கமாக தெய்வ சேக்கிலார் சுவாமிகள் தெய்வ நம்முடைய நாவுக்கரச பெருமானை சொச்சித்திரம் செய்த காலத்தில் எல்லாம் செய்த போதெல்லாம் உளவாரத்தை சேர்த்து சேர்த்து பாடினார். ஆனால் இந்த இடத்தில் மட்டுமில்லை, உளவாரத்தை சேர்க்கவில்லை. நழுவிடுது உளவாரம், இது சுவையான ஒரு இடம் சொல்லட்டுமா, குற்றால குறவஞ்சி படிச்சிருக்கீங்களா, அப்படி சொன்னா எல்லாம் மறந்து போச்சு சார். இந்த பாட்டு சொன்னா உங்களுக்கு தெரியும், என்னது ஒரு பாட்டு உண்டண்ணா, தெரியுட ராசப்புக்கு வரல, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், இப்ப ஞாபகம் எல்லாத்துக்கும், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், ஞாபகம். அதில் அடுத்தாக்குல வரி வருது பாருங்க, செங்கதீரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும், இங்குதான் செங்கதீரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும், அத குற்றால மலையில எப்பொழுதும் ஈரம் கசிந்து கொண்டே இருக்கும், ஆகினால வழுக்கு இருந்து கொண்டே இருக்கும், சூரியனுடைய தேர்காலும் சரி, பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகளும் சரி, அவருடைய கால்களும் சரி, என்ன செய்யுமா, அங்கே வரும்பொழுது வழுக்குமா, நல்லா கேளுங்க, அங்கு வரும் பொழுது தேர்க்காலும் பரிக்காலும் வழுக்கும் அப்படிதான் சொல்லுங்க. திரிகுட ராசப்ப கவிராய் இதை எழுதுகின்ற பொழுது வழுக்கும் சொல்லல, வழுகும் சொன்னாரு. அந்த இக்கனா வழுகிறது, வழுக்கை சொல்லுகின்ற பொழுது அந்த கவிதையில் அந்த சொல்லி வர வேண்டிய வழுக்கு என்று சொல்லியிருக்கக்கூடிய இக்கு இருக்குதுல்லவா, அது வழுகி போச்சு, வழுகும், எப்படி வழுகும். அதுபோல பெருமக்களை இங்கே தெய்வ சேக்கிலார் பெருமான் உளவாரப்படையை நீக்கி இந்த பாட்டை செய்தார், பதிவு செய்தார். தெய்வ சேக்கிலார் நுட்பமும் திட்பமும் சாதனம் ஆள் அல்லவர் இல்லையா, அதுக்காக சொன்னேன். அடுத்து பெருமக்களே, இந்த திருநாவுக்கரசும் திருஞான சம்பந்த பெருமன் சந்தித்தாங்க இல்லையா, நான் அங்கெல்லாம் போகல, ஒரே ஒரு இடம் தான் குட்ட சூட்ட போறேன். இப்போ தொழுது அணை உற்று ஆண்ட அரசு அன்பு உருக தொண்டர்குலத்திடையே சென்று பழுதில் பெருங்காதலுடன் அடிபணிய பணிந்தவர் தம் கரங்கள் பற்றி எழுதறிய மலக்கரத்தால் எடுத்து இறைஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழித்துக் கொண்டவர்தான் அப்பரே என அவரும் அடியேன் என்றார். இதன பெருமக்களே இங்க நுணுக்கம் என்ன தெரியுமா, வேற ஒண்ணும் இல்லை, நாவுக்கரச பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளை பற்ற போனார். ஞானசம்பந்த பெருமானோ அப்பர் பெருமானுடைய கரங்களை பற்ற போனார். இவர் திருவடிகளை பற்ற போனார், கரங்களை பற்ற என்ன காரணம், இந்த குஞ்சிக்கால்கள் தண்டைக்கால் சித்தடிகள், யாருக்கு, ஞானசம்பந்த பெருமான கால்கள் குஞ்சிக்கால்கள், தண்டை அணிந்த தண்டைக்கால் சித்தடிகள், 3 வயது 4 வயது 5 வயது இல்லையா, அது நடக்கிறாரா, 7 வயதுல சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும், 7 வயதுல, அதாவது அந்த அது பூணூல் கல்யாணம் சொல்வாங்கல்ல, அது இப்ப 7 வயது குஞ்சு பையன் தானே, தண்டைக்கால் சித்தடி தானே, இந்த கால் கொண்டு கோயில் கோயிலாக நடந்தாரே என்று சொல்லி அந்த கால்களை பற்றி வணங்க வேண்டும் என்று அந்த கிழநிலையில் இருந்த நாவுக்கரச பெருமானுக்கு தோன்றியது. ஆகவே அவருடைய கரங்கள் இந்த குஞ்சு கால்களை பற்ற துடித்தன. அவருக்கோ இந்த 80 வயது கிழநிலையிலும்
உழவார படை கொண்டு கோயில் கோயிலாக பணி செய்கிறாரே, அந்த கரங்களை பற்ற வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருந்தது? சம்பந்தருக்கு இருந்தது. அதான் சொல்ல, எழுதறிய மலர்க்கரங்கால் எடுத்து இறஞ்சி அப்பறை என அவரும் அடியேன் என்றார். என்ன அழகு பார்த்தீங்களா?